தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அமேன். ஆராதனையில் ஆசீர்வாதம் அன்பர்களே. இதோ இந்த வேளக்கிழமை அன்றவருடைய ஆசீர்வாதத்தில் வல்லமையான இறைவன் உங்களை தொடுவாராக, வழிநடத்துவாராக. திருப்பாடல் 23, ஆண்டவரே என் நாயன், எனக்கு ஏதும் குறையில்லை. இந்த வார்த்தையை உங்களுக்கு வாக்குத்தமாக தருகிறேன். திருப்பாடல் 23, ஆண்டவரே என் நாயன். இந்த ஆண்டவரே நாயனாக இருப்பார். குறிப்பாக இந்த வேளக்கிழமை குழந்தைகளுக்காய் ஜெபிக்கிற வேலையில், குழந்தை இயேசுவினுடைய ஆசீர்வாதத்துக்கு இறைஞ்சி ஜெபிக்கிற வேலையில, குழந்தை பாக்கியம் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறேன். வல்லவரே, நல்லவரே, நன்றி ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி அப்பா. என் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்காக, இதோ இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குழந்தை செல்வங்களுக்காக, யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்திற்காய் காத்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, உமது கிருபையால் என் பிள்ளைகள் பெற வேண்டி, உமது அருளால் இதோ பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உமது ஆசீர்வாதத்தை அடைய வேண்டி அப்பா நீங்க தொடுங்க. ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. வேளக்கிழமை குழந்தையேசு ஆசீர்வாதத்திலே வல்லமையான உங்கள் பிள்ளைகள் சாட்சியமாய் இருப்பார்கள். ஆண்டவருடைய தூதர்கள், ஆண்டவரின் தூதர்கள் உங்கள் பிள்ளைகளை வழி நடத்துவார்கள். குறிப்பாய் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களே, இதோ உங்களுக்காய் செபியுங்க. உங்கள் குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்ல முடியாது, அது தள்ளி போடப்பட்டிருக்கிறது. உங்கள் செபத்தில், விசுவாசத்தில், இறைவன் இரக்கத்தில், என் மகனே, என் மகளே, நீ பெறுவாய். இப்பொழுது அருட் சகோதரி அமலராஜா, அமலராணி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைய இறை சிந்தனையை உங்களுக்காக அவர் வழங்குவார்கள். நற்கரணை நாதர் முன்னிலையில் நற்செய்தி ஒளியில் வழிபாட்டை வாழ்வாக்க, வாழ்வை வழிபாடாக்க வாருங்கள், சேர்ந்து சிந்திப்போம். அன்பு நண்பர்களே, இன்று நாம் புனித மத்தேயுவின் திருவிழாவை கொண்டாடுகிறோம். புனித மத்தேயு 12 திருத்தூதர்களுள் ஒருவர். மத்தேயு என்றால் யாவேயின் அருங்கொடை என்று பொருள். 4 நற்செய்தியாளர்களுள் புனித மத்தேயுவும் ஒருவர். அல்பேயுவின் மகனான புனித மத்தேயு கலிலேய பகுதியில் பிறந்தவர். இயேசுவின் காலத்தில் யூதர்களை அடிமைப்படுத்தியிருந்த ரோம பேரரசு வரி வசூலிக்கும் பொறுப்பை பகுதி வாரியாக குத்தகைக்கு விட்டிருந்தது. குத்தகை எடுத்தவர்கள் அளவுக்கு அதிகமாக வரி வசூலித்து ஒரு பகுதியை ரோம பேரரசுக்கு கட்டிவிட்டு மற்றவற்றை கொள்ளை லாபமாக அடைந்தார்கள். மத்தேயு கப்பர்நாகும் என்ற இடத்திலிருந்த ஒரு சுங்கச்சாவடியில் அமர்ந்து வரி வசூலிக்கும் பணியை செய்து வந்தார். கப்பர்நாகும் பல இடங்களில் இருந்து வரும் சாலைகள் ஒன்றிணையும் இடமாக இருந்தது. எனவே பொருட்களை வாங்கவும் விற்கவும் பலர் அந்த வழியாக சென்றனர். அவர்களிடம் வரி வசூலிக்கும் பணியை மத்தேயு செய்து வந்தார். எனவே அவ்வழியாக சென்ற இயேசுவும் அவரும் ஒருவரை ஒருவர் பார்த்திருக்க வேண்டும். வரி வசூலிக்கும் பணியை செய்தவர்களை யூத மக்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக கருதினர். இத்தகைய சூழலில் இயேசு 12 திருத்தூதர்களுள் ஒருவராக மத்தேயுவை அழைக்கிறார். நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று கூறுகிறார். அதிகமான வரி வசூல் செய்வது தவறு என்ற உணர்வு மத்தேயுவுக்கு இருந்தது. இயேசுவின் அழைப்பை பெற்ற பின் அவரது வாழ்வு முற்றிலும் மாறுகிறது. திருத்தூதர்களோடு இணைந்து இயேசுவே வாக்களிக்கப்பட்ட மெசியா என்று அறிவித்தார். சுமார் 15 ஆண்டுகள் யூதர்களுக்கு நற்செய்தி அறிவித்து வந்தார். புனித மத்தேயின் வாழ்வு நமக்கு ஒரு முன் உதாரணமாக திகழ்கிறது. குற்றங்களிலிருந்து நாம் தற்காலிகமாக தப்பிக்கலாம், ஆனால் குற்ற உணர்விலிருந்து நிரந்தரமாக தப்பிக்க இயலாது. இன்று சமுதாயத்தில் பலரிடையே குற்ற உணர்வு என்பதே இல்லை. எவ்வளவோ பெரிய தவறுகள் செய்தாலும் நான் மட்டுமா தவறு செய்தேன் என்ற மனநிலை மேலோங்கி நிற்கின்றது. ஆண்டவரை சந்திப்பதற்கு முன்பும் அவரை சந்தித்த பின்பும் நமது வாழ்வில் மாற்றம் நிகழ வேண்டும். அது சாதாரண மாற்றமாக அல்லாமல் மனோபாவ மாற்றமாக மாற வேண்டும். தவறிலிருந்து நாம் முழுமையாக விடுதலை பெற செய்த தவறை உணர வேண்டும். அந்த தவச்சை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற 3 படிநிலைகளை நாம் பின்பற்றியாக வேண்டும். பெரிய பாவியாக இருந்தாலும் இயேசுவால் அழைப்பு பெற்ற பின், அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்,
பெரிய மனமாற்றம் நிகழ்கிறது. பணமா இயேசுவா என்ற பெரிய சவால் வந்தபோது மத்தேயு பணம் ஒரு குப்பை, இயேசுவே என் வாழ்வின் மையம் என்று தன் வாழ்வை மாற்றிக்கொள்கிறார். இன்று காசா கடவுளா என்ற நிலை உருவாகும் போது காசேதான் கடவுள் என்பதை தான் மக்கள் பெரிதும் விரும்புகின்றார்கள். நாம் பணத்தை பொருளை பெரிதாக கருதாமல் இயேசுவை மையமாக கொண்டு வாழ முயற்சி செய்ய வேண்டும். இன்று உலக அமைதி நாள். இன்றைய காலகட்டத்தில் தனி மனிதனிடத்தில் மனதில் அமைதி இல்லை, குடும்பத்தில் அமைதி இல்லை, சமுதாயத்தில் அமைதி இல்லை, அவனியில் அமைதி இல்லை. ஆம், இவற்றிற்கெல்லாம் காரணம் பண ஆசை, பொருளாசை, சுயநலம். இவற்றை விடுத்து நாம் அமைதியான முறையில் வாழ நீதியின் மேல் கட்டப்பட்ட உண்மையான அமைதியை நாம் நாட வேண்டும். அந்த உண்மையான அமைதி நற்கரணை ஆண்டவரிடம் மட்டுமே உண்டு. நற்கரணை ஆண்டவரிடம் உண்மையான அமைதியையும் அன்பையும் அருளையும் கேட்டு இந்த நற்கரணை ஆசீர்வாதத்தில் தொடர்ந்து பங்கெடுப்போம். அவரின் ஆசீர்வாதங்களை அளவிதமாய் பெற்றுக் கொள்வோம். தலை வணங்கி ஆசீர்வாதம் பெறுங்க. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நண்பர்களே, இந்த ஆராதனை ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் இதோ எங்களுடைய தணிகை ஆலயத்திலிருந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம். யாருக்கெல்லாம் தேவை நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.